நீங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலையோ வியாபாரத்தையோ எதையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்காம அதுல வரக்கூடிய வருமானத்தையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்காம ஒரு கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்பை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம கம்பெனியோட நேம் வெஸ்டீஜ். இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 2004. நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கௌதம் பாலி ஒரு இந்தியன். நம்ம கம்பெனி பியூர்லி இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனியாக இருந்தாலும் இப்போ மல்டிநேஷனல் கம்பெனியாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னா துபாயில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, நேபாளில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, சவுதியில் இருக்குது, ஓமனில் இருக்குது, தாய்லாண்டில் இருக்குது, இன்னும் நிறையா கண்ட்ரியில் ஓப்பன் பண்ணுறதுக்கான பிளான் அண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 2004 இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ 5 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. 2018 1050 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 கோடி ரூபா டச் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிக்கு 14 வருஷம் ஆச்சு. 2019 1850 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், 1000 கோடி ரூபா டச் பண்ணுறதுக்கு 14 வருஷம் ஆன கம்பெனிக்கு ஒரே வருஷத்தில் 800 கோடி ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸோட பொட்டன்ஷியல். நம்ம கம்பெனி 2004 ஆரம்பித்தப்போலேருந்து 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட பிஸ்னஸை ஒரு இடத்துல ஒரு வருஷம் கூட குறைச்சிக்கவே இல்லை, இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம க்ரோயிங் கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். க்ரோயிங் கம்பெனியோட பிஸ்னஸை தான் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்குது. அதில் நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியாக வந்து வெஸ்டீஜ் இருக்குது. இந்தியாவே 1000 கணக்கான கம்பெனி இருக்குதுன்னா உலக லெவலில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கம்பெனி இருக்கும். ஸோ அதில் குளோபல் டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் நம்ம வந்து 30வது இடத்துல இருக்கோம். ஸோ இது 100 கம்பெனி, டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி எது அப்படின்னா நம்மளோட வெஸ்டீஜ் தான். நம்ம கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஹெட் ஆஃபீஸ். நம்ம கம்பெனிக்கு சொந்தமாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, R&D சென்டர் இருக்குது. அது இந்தியாலேயும் ரஷ்யாலேயும் இருக்குது. நம்மளோட கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. நம்ம கம்பெனி என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா FMCG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸை தான் தயாரிக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து சொந்தமாக தயாரிக்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு எல்லா வகையான சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் உள்ள கம்பெனி தான் நம்ம கம்பெனி. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிற பொருட்கள்லாம் அன்றாட பயன்படுத்துகிறோமான்னு பாருங்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, டீ, காஃபி, சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், குக்கிங் ஆயில், பவுடரு, டியோ, கிளாத் வாஷு, டிஷ் வாஷு, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறோம், டாய்லெட் க்ளீன் பண்ணுறோம், ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய பொருட்களை டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம மட்டும் யூஸ் பண்ணுறோமா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலியும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளும் யூஸ் பண்ணுறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயம் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அன்றாடம் மாதம் எவ்வளோ செலவாகுதுன்னா இதுக்காக அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி இது செலவாகுது. 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய், அந்த மாதிரி வேரியேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேமிலி சைஸ். மொத்தம் ஆவரேஜாக நான் ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3000 ரூபாய் பொருட்கள் ஆஸ் அ கஸ்டமராக நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடையில் வாங்கிட்டு தான் இருக்கோம். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலையோ இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப். இந்த ரீட்டைலருக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோல்சேலர் கொடுக்குறாங்க. ஹோல்சேலருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக்கிஸ்ட் யார் கொடுக்குறாங்கன்னா மேனுஃபேக்சர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து கஸ்டமர் நம்ம கையில் வந்து சேருது. இதில் இடையில இவ்வளோ பேர் அதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு பொருள் தயாரிச்சிருக்காங்க, அது விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆஸ் அ கஸ்டமராக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுலேயுமே நமக்கு அறிமுகமான பரிச்சயமான ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டிஸ் மாதிரி யாரோ ஒரு நபர்கள் வந்தாச்சுன்னா தான் அந்த பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை க்ரியேட் ஆகுது, எண்ணம் க்ரியேட் ஆகுது. நம்ம ஒரு 10 ரூபா MRP பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வேணா இருக்கலாம், பேஸ்ட்டோ ப்ரஷ்ஷோ டீயோ எது வேணா இருக்கலாம். ஒரு 10 ரூபா MRP பொருள்னா
அது உலக லெவலில் தயாரிப்பு காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரூபாயிலிருந்து 4 ரூபா தான் அதிகபட்சம் செலவாகும் அப்படி உற்பத்தி செலவாகும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ 4 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருள் 10 ரூபாய்க்கு நம்ம கைக்கு வந்து சேருதுன்னா இடையில 6 ரூபாய் இருக்குது. இந்த 6 ரூபாய் யாரோட பணம் அப்படின்னா மக்கள் நம்ம பணம் ச கஸ்டமராக இது 6 ரூபாய் நம்மளோட பணம். ஸோ இந்த நம்ம பணத்தை தான் மேலே இருக்கக்கூடிய இவ்வளோ பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க, அவங்கள முதலீட்டுக்கு தகுந்த மாதிரியும் உழைப்புக்கு தகுந்த மாதிரியும் பிரிச்சிடுறாங்க. இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு வியாபார முறை, இதை வந்து நான் தப்பு சொல்ல வரல. ஸோ இது சரியான முறையான வியாபாரம்னா இப்போ கரண்ட்டாக நம்ம காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற வியாபாரம், இது ஒரு வகையான வியாபாரம். நான் சொல்ல போறது பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான வியாபார முறை, அது வந்து நேரடி விற்பனை, டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு கஸ்டமர் வேணும். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருந்தால் போதும், மேலே இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர்ல யாரும் வேணாம் அப்படிங்கிறது தான் இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தோட கொள்கை. இது என்னன்னா இதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10 ரூபா எம்ஆர்பி பொருள் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோன்னா அதோட தயாரிப்பு செலவு 1 ரூபாயிலிருந்து 4 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில இருக்கக்கூடிய பணம் எவ்வளோ அப்படின்னா 6 ரூபா அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா பெஸ்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி இங்கே கிடைக்கும், ஏன்னா மார்க்கெட்டில் கூட கை மாறி வரும்போது அங்கே டூப்ளிகேட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது நேராக கம்பெனி டு கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 6 ரூபாய் யாரோட பணம் அப்படின்னா இது மக்கள் நம்ம பணம். ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்கறது தான் இந்த டைரக்ட் செல்லிங்கோட கான்செப்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மேலே இடையில இருக்கக்கூடிய அந்த 6 ரூபாய் இவங்களுக்கெல்லாம் பிரிஞ்சு போகுதுன்னா இவங்க எல்லாம் பணக்காரங்களா இருக்கிறது உண்மை அப்படின்னா நம்மளோட பணம் 6 ரூபாய் நமக்கே திரும்பி வந்தா நம்மளும் பணக்காரங்க தானே, அவங்க கிடைக்கக்கூடிய ஃபாரின் ட்ரிப்பு, எஜுகேஷன், நல்ல ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கான நல்ல எஜுகேஷன், காரு, பங்களா எல்லாமே நமக்கு கிடைக்கும் தானே. ஸோ இந்த 60% நமக்கு எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பிஸ்னஸோட பிளான். இந்த 60% 7 வகையாக நமக்கு பிரித்து கொடுக்குறாங்க. முதல் இன்கம் ரீட்டைல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி 10%லேருந்து 20% தராங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 3000 ரூபாய்க்கு நம்ம ஆவரேஜாக மாதத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த 20% டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 600 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ இத்தனை நாளாக நம்ம வெளியே கடையில் வாங்கிட்டு இருந்தோம், ஸோ இந்த டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கல. நம்ம இங்கே பொருட்களை வாங்கி ட்ரை பண்ணுறோம், ஒன்று நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, பயன்படுத்துகிறப்போ இந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரிய வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் அடுத்த மாதம் அந்த பொருட்கள் தீரும். இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கள், இந்த பொருள் நல்லா இருக்குது, டிஸ்கவுண்ட்டும் ஆகுது, அப்போது ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த கடையில் நீங்கள் வாங்குவீங்களா இல்லை இந்த புது கடை வெஸ்டீஜில் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு புது கடையில் தான் வாங்குவோம். அப்போது ரீபர்ச்சேஸ் பண்ணுறப்போ ரீபர்ச்சேஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 10% ப்ராடக்ட் ஃப்ரீயாக தராங்க. அதுக்கு என்ன க்ரைட்டீரியானா நீங்கள் 2ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு 10% ப்ராடக்ட், 300 ரூபா ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். 300 ரூபா ப்ராடக்ட்ஸ் என்னன்னா நம்மளோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் 10 ஆன் மந்த் ஸ்கீம் பண்ணுவாங்க, அந்த டைமில் அந்த ப்ராடக்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த நல்ல விஷயம், இப்போ 3000 ரூபாய்க்கு 900 ரூபா மீதி ஆகுது, இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்த கடையில் மீதி ஆகலை. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு பார்த்தா கண்டிப்பாக இது நல்ல விஷயம்தான். இந்த நல்ல விஷயத்த நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை சொன்னால் அவங்களுக்கும் மீதி ஆகுமா இல்லை நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு மீதி ஆகும். ஸோ மீதி ஆகிற நல்ல விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். அவங்கள எதுவும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல, அவங்கள கழுத்து நெரிக்கிறதுக்காக நம்ம எதுவும் சொல்லலை. ஸோ இந்த நல்ல விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு பயனடைய வைக்கிறதுக்காக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி 5-20% உங்களுக்கு தராங்க. அது இந்த ஸ்லாப் அடிப்படையில் தராங்க. 30 ரூபாயிலிருந்து 15000 ரூபா பிஸ்னஸ் நடந்திருந்தால் 5% தராங்க. 15000 ரூபாயிலிருந்து 60000 ரூபா வரைக்கும் நடந்தால் 8% தராங்க. 60000 ரூபாயிலிருந்து 1-35 வரைக்கும் நடந்தால் 11% தராங்க. 1-35லேருந்து 2.5 நடந்தால் 14% தராங்க. 2.5லேருந்து 3 லட்சம் ரூபா நடந்தால் 17% தராங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே எவ்வளோ நடந்தாலும் 20% அப்படின்னு சொல்லி ஸ்லாப் வச்சுருக்காங்க. சரி, இது முதல் மாதம்னு வச்சுக்கலாம். முதல் மாதம் நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறீங்க. இந்த
டிஸ்கவுண்ட் கிடைக்கக்கூடிய உங்கள் பெனிஃபிட்டை, உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ அவங்களும் அதே விஷயத்தை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட சேர்த்து 11 பேர் ஆச்சு. 11 பேரும் 3000 ரூபாய்க்கு பொருட்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டர்ன்ஓவர் நடக்கும், அது 33000 ரூபா டர்ன்ஓவர் நடக்கும். இந்த ஸ்லாபு படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 33000 ரூபாய்க்கு நமக்கு 8% கிடைக்கும். இதில் கவனித்து பாருங்கள், நான் 30 ரூபாலேருந்து 15000 ரூபா வரைக்கும் 5% சொன்னேன். ஸோ 30 ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் செஞ்சாவே 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்கிறாங்க, அதாவது போனஸ் தராங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் பண்ண 3000 ரூபாய்க்கு 5% கிடைக்குமான்னா கண்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த 10 பேருக்கு கிடைக்குன்னா அவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ 3000 ரூபாய்க்கு 5% எவ்வளோன்னா 150 ரூபா. நீங்கள் கவனித்து பாருங்கள், 3000 ரூபாய்க்கு நமக்கு 1050 ரூபா மீதி ஆகுது, 35% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது ஒரு கஸ்டமராக நீங்கள் இருந்தாவே இது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், 8% கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம், எல்லாத்துக்கும் 5% பிரிஞ்சு போகுது. இடையில எவ்வளோ இருக்குன்னா 3% இருக்குது. 3% நீங்கள் ஒருத்தருக்கு மீதி பண்ணி கொடுத்ததுனால கூடுதலாக உங்களுக்கு 3% கிடைக்கும். சரி, இப்போது நம்ம 2வது மாதம் பார்ப்போம். 2வது மாதம் இந்த பொருட்களெல்லாம் உங்கள் வீட்டில் தீருமானு பார்த்தா கட்டாயம் தீர்ந்துருக்கும். நீங்கள் வெளியே வாங்குவீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். இப்போது உங்கள் வீட்டுக்கு 3000 ரூபா வாங்குற மாதிரி 10 பேர் வீட்லேயும் தீர்ந்துருக்குமானா கட்டாயம் தீர்ந்துருக்கும், அவங்களும் 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே 33000 ரூபா டர்ன்ஓவர் 2வது மாதம் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்லாப் படி என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும்? எல்லாருமே சொல்லுவாங்க 8% தான் கிடைக்கும்னு. ஆஸ் பர் ஸ்லாப் 8% தான் கட்டாயம் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 11% கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33000 ரூபா இந்த 33000 ரூபா கூட்டிக்கிறாங்க, அதோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னா 66000 ரூபா. ஸோ 66000 ரூபாங்கிறது 11% ஸ்லாபுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ டர்ன் ஓவரை பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம 33000 ரூபாய்க்கு முதல் மாதத்தோட 33000 ரூபா டர்ன் ஓவருக்கு நம்ம ஆல்ரெடி 8% கமிஷன் வாங்கியாச்சு. 2வது மாதம் 33000 ரூபா டர்ன்ஓவருக்கு 11% நமக்கு கிடைக்கும். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செயல் ஒன்று தான். போன மாதம் 33000 ரூபா டர்ன் ஓவர் தான், இந்த மாதம் 33000 ரூபா டர்ன் ஓவர் தான், செயல் ஒன்று தான், ஆனால் வருமானம் கூடுது. ஸோ இப்படி தான் யார் ஒருத்தர் உள்ளே வந்தாலும் 5%லேருந்து 20% கட்டாயம் போயே தீரணும். அப்படி தான் இந்த பிஸ்னஸ் பிளான் வச்சுருக்காங்க, அக்குமுலேஷன் பிஸ்னஸ் பிளான். இதனால தான் இந்த வெஸ்டீஜ் பிஸ்னஸ் பிளான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. யார் ஒருத்தர் உள்ளே வந்தாலும் ஏர்ன் பண்ணுறாங்க, பணம் பண்ணுறாங்க. ஸோ இது 5%லேருந்து 20% டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம செய்கிறத பொறுத்து. நம்ம வேகமாக செஞ்சால் வேகமாக போக முடியும், மெதுவாக செஞ்சால் மெதுவாக போக முடியும், பட் கட்டாயம் 100% எல்லாருமே போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இந்த பிளான் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, 3வது இன்கம் டைரக்டர் போனஸ்ன்னு சொல்லி 14% கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச வியாபாரம் உங்களுக்கு கீழே நடந்த வியாபாரத்துக்கு நமக்கு கமிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது அடிஷனாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்டர் போனஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர், அந்த மாதத்தோட டோட்டல் டர்ன் ஓவரில் ப்ராஃபிட்டில் 14% எடுத்து வச்சு நம்மளை மாதிரி டைரக்டர்ஸ், எவ்வளோ பேர் டைரக்டர்ஸ் உருவாகிறாங்களோ அவ்வளோ பேத்துக்கும் அது பிரித்து கொடுத்துட்றாங்க, அந்தந்த மாதம் பிரித்து கொடுத்துட்றாங்க. 4வது லீடர்ஷிப் போனஸ்னு சொல்லி 15% கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வியாபாரத்தை எடுத்து டைரக்டர் ஆகிற மாதிரி உங்களுக்கு கீழே வாய்ப்பு கொடுத்தவங்களும் கட்டாயம் டைரக்டர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை நீங்கள் உருவாக்குறப்போ இந்த 15% உங்களுக்கு அடிஷனாக கொடுக்குறாங்க. 5வது ட்ராவல் ஃபண்டுன்னு சொல்லி 3% கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகிறதுக்காக கொடுக்குறாங்க. 6வது ஃபண்ட் கார் ஃபண்டுன்னு சொல்லி 5% கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம டைரக்டரான மாதிரி நம்ம ஒரு 3 பேர்த்த டைரக்டராக உருவாக்கியிருக்கணும், பணம் சம்பாதிக்க நம்ம வச்சுருக்கணும். ஸோ இந்த கார் ஃபண்டு மூலிமா மட்டும் 5000 பேருக்கு மேலே கார் எடுத்திருக்காங்க. இந்தியாவில் 200க்கு மேலே ப்ரீமியம் கார் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்திலேயே முதல் கார் புக் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கினவங்களோட ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ண கம்பெனி வெஸ்டீஜ் கம்பெனி தான். ஸோ இந்த ஃபண்டு மூலிமா நிறைய பேர் காரை வாங்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. 7வது ஹவுஸ் ஃபண்டுன்னு 3% தராங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்மளை மாதிரியே 6 பேரை சம்பாதிக்க வச்சுருக்கோம், 6 பேரை உருவாக்கியிருக்கோம். 6 பேர் ஒவ்வொருத்தர் டீம்னு வச்சுக்கலாம். ஒரு டீமுக்கு 1.75 லட்சரூபானா 6 டீமுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.5 லட்சரூபா பிஸ்னஸ் நடந்திருக்கும்.
நமக்கு என்ன இன்கம் இதிலிருந்து வரும் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் இன்கம் வரும். இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, உண்மையிலுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வீட்டு தேவைக்கு வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்போம். அந்த பயன்படுத்துறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்டையும், இந்த வியாபாரத்தை ஷேர் பண்ணிக்கக்கூடியதுனால வரக்கூடிய பெனிஃபிட்டையும் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். மக்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருப்பாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதே வேலை அவங்களும் செஞ்சுருப்பாங்க, நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் இன்கம் வரும். நம்ம செய்கிற 3000 ரூபாய், ஆனால் நமக்கு கீழே வியாபாரம் 1.5 லட்சம் ரூபாய் நடக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இன்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்கள் வாங்குறப்பயே நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 2வது இன்கம்லேருந்து நமக்கு பேங்க்கில், அதாவது நமக்கு கமிஷனாக வரக்கூடிய பணம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம், 20%, 14%, 15%, 3%, 5%, 3%, இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 60% உங்களுக்கு வரும், 60%. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60% இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இப்போ கவனிச்சு பாருங்கள், அந்த 6 ரூபாய் அவங்களெல்லாம் பணக்காரங்களாகுது. கார் வச்சுருக்காங்க, பங்களா வச்சுருக்காங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஃபாரின் ட்ரிப் போகிறாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நிறைய நகை நட்டு எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்படியெல்லாம் அவங்களுக்கு நடக்குதுன்னா இப்போ நமக்கும் அந்த 60% திரும்பி வரும்போது, அந்த 6 ரூபாய் நமக்கே திரும்பி வரும்போது நமக்கும் வீட்டுக்கான காசு வருது, கார் வாங்குறதுக்கான காசு வருது, உலகம் சுற்றி பார்க்குறதுக்கான காசு வருது, நல்ல பணம், டைரக்டர் போனஸ், லீடர்ஷிப் போனஸ்லாம் நல்லா ஃபுல்லாக பணம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், நகை வாங்கி போட்டுக்கலாம், லேண்ட் வாங்கி என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே ஈக்குவலானது. இன்றைக்கி சேர்ந்தால் கூட ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவரோட வருமானம் நீங்கள் பார்க்குறீங்க 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அவர் ஒரு ஜாபில் இருந்தார், இப்போ முழு நேரமாக இப்போ இதை பண்ணிகிட்ருக்காரு. இவர் மிஸ்டர் ஸ்ரீதர், இவரோட இன்கம் வந்து 1 லட்சம் ரூபா. இந்த வியாபாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12,000 ரூபா சம்பளத்துக்கு ஈரோட்டில் சிப்காட்டில் ஒரு மில்லில் ஒரு சூப்பர்வைசராக இருந்தார். இந்த வாய்ப்பை எடுத்து முறையாக செஞ்சார். ஒரு 3.5 வருஷத்தில் இவரோட வருமானம் 1 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபா வருது. இந்த வியாபாரத்து மூலிமா கார் ஃபண்ட் மூலிமா 12 லட்சம் ரூபா டஸ்டர் கார் வாங்கியிருக்காரு. 12,000 ரூபா சம்பளத்தில் இருந்த ஒரு நபர் 12 லட்சம் ரூபா கார் 1.5 வருஷத்தில் வாங்கியிருக்காருன்னா யோசித்து பாருங்கள். ஸ்ரீதருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுகணேஸ்வரன், அவங்க ஒய்ஃப் பேரில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வியாபாரம் இவர் எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா 14 லட்சம் ரூபா கடனில் இருந்தது. இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தார். இந்த வியாபாரம் மூலிமா சம்பாரித்து அந்த 14 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சது இல்லாமல் இவர் வந்து பலினோ காரு இந்த கார் ஃபண்ட் மூலிமா எடுத்திருக்காரு. இவரோட மாத வருமானம் 1.75 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது. இவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஒய்ஃப் பேரில் இந்த வியாபாரத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வியாபாரத்து மூலிமா 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வியாபாரம் மூலிமா வந்த கார் ஃபண்டில் இந்த கார் எடுத்திருக்காங்க, டாடா நெக்ஸான் கார் எடுத்திருக்காங்க. இவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கார். இவர் இந்த வியாபாரம் மூலிமா மாதம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சுட்டு இருக்காரு. இவர் இந்த வியாபாரம் மூலிமா ப்ரீமியம் லக்ஸுரி கார் வந்து பென்ஸ் கார் எடுத்திருக்காரு. இவர் மிஸ்டர் ஆர்எஸ் ராஜன், இந்த வியாபாரத்தை தமிழ்நாட்டுக்கு முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான். இவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இல்லை, முழு நேரமாக இந்த வியாபாரத்தை பண்ணுறாரு. 17 லட்சம் ரூபாய் பர் மந்த் இன்கம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வியாபாரம் மூலிமா 7 கார் வாங்கியிருக்காரு, அதில் 2 கார் பென்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறது அவரோட காரு தான், இந்த வியாபாரம் மூலிமா வாங்கின கார். வியாபாரத்தை ஜென்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது, இது லேடிஸும் பண்ண முடியும். இந்த லேடி பார்த்தீங்கன்னா பிரேமான்னு சொல்லிட்டு பெருந்துறையில் இருக்காங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 30,000 மேலே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க மேடம் விக்டோரியா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இந்த பிஸ்னஸ் எடுத்தாங்க, இருக்கிறப்போ எடுத்தாங்க. இப்போ இந்த வியாபாரம் மூலிமா 5 லாக்ஸ் இவங்க ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வியாபாரம் மூலிமா வந்த கார் ஃபண்டில் இது வரைக்கும் 2 கார்களுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. முதல் கார் வந்து பார்த்திங்கன்னா நிசான் சன்னி கார் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென்ஸ் கார் வாங்கியிருக்காங்க. ஸோ இது படித்தவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, இந்த நபர் சங்கர்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ சங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பெங்களூர் காரு, இவர் 1வது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம்தான் படிச்சிருக்காரு. இந்த வியாபாரம் மூலிமா 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மிஸ்டர் சித்தார்த் சிங், இவர் இந்த வியாபார வாய்ப்பு எடுத்து இந்த வியாபாரம் மூலிமா மாதம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாரு. ஸோ இவரும் ஒரு ஆளாக தான் ஆரம்பித்தார்.
இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாசம் 1 கோடி ரூபாய் ஏசியால டைரக்ட் செல்லிங்ல டாப் ஏர்னர்ல இவர் ஒரு நபர். சோ இந்த வாய்ப்பு வந்து இவங்களுக்கு மட்டும் இல்ல, யாரோ ஒருத்தர் நான் நல்லா சம்பாதிக்கணும், பணம் போடாம ரிஸ்க் இல்லாம சம்பாதிக்கணும், லைஃப்ல வந்து கொஞ்சம் நல்ல மேன்மைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வியாபாரம் நீங்கள் இணைஞ்சு பண்ணணும் அப்படின்னா